Financial goal achieve pannadukana 5 steps. First step, decide what you want to achieve. நீங்க எவ்வளவு மணி earn பண்ணணும், என்ன டெட்லைன் குள்ள earn பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுங்க. How much, when அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அவ்வளோ மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, எத்தனை பீப்புளுக்கு உங்களோட சர்வீஸை கொடுக்க போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். தேர்டு, இதுக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன். இப்போ ஹோல் ஜேர்னியுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு டிசைட் பண்ணிவிட்டு டேக் இமீடியட் ஆக்ஷன். ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கோல் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்களோ அது அழகாக ஒரு கோல் ஸ்டேட்மெண்ட்டாக, அதாவது நான் இவ்வளோ மணி ஏர்ன் பண்ண போகிறேன், இந்த டெட்லைன்குள்ளே ஏர்ன் பண்ணுறேன், நான் இத்தனை பேருக்கு என்னோடய சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறேன், இதை நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி ஒரு கோல் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதுதான், நீங்கள் டெய்லியுமே ஒரு 2 times இந்த கோல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். காலையில் ஒரு டைம் அண்டு நைட்டு ஒரு டைம். காலையில் எழுந்திரிச்சோன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கோல் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் உள்ளத வந்து ஒரு டைம் வந்து அப்படியே மைண்ட் சைடில் பாருங்கள். உங்ககிட்ட அவ்வளோ மணி இருக்குது, அவ்வளோ மணி இருந்தால் எவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அண்ட் இந்த மணியை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை பிலீவ் பண்ணணும். இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட இன்டென்ஷனோட வைப்ரேஷன் மேட்ச் ஆகுறதுக்கு. ஸோ அப்போ தான் உங்களோட ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவீங்க. அப்போ தான் நீங்கள் ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுறீங்களோ, எந்த ஒரு 5 steps ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் கோல்ஸை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க.